கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் குறைந்த பாதிப்பு உடையவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்கும் வகையிலும் சென்னை மாநகர பகுதிக்குள் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்களை மே இரண்டாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இருநூற்று மாநகராட்சி பள்ளிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய வார்டுகளை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருவதால் சென்னை மாநகர பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்கள் ஆகியவற்றில் நிவாரண முகாம் தனிமைப்படுத்துவதற்கான அறைகள் போன்றவை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே இந்த கட்டிடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறைகள் நல்ல முறையில் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த கட்டிடங்களை மே இரண்டாம் தேதிக்குள் மாநகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நூற்று அறுபத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் மட்டும் புதிதாக நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் நூற்று அறுபத்தோரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதே வேளையில் அதிகபட்சமாக இன்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இதையடுத்து தமிழகத்தில் இன்று வரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பேருக்கு தொற்று உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்